அனசுரதியம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சில அரசுகள் சொன்னார்கள் சனாயூல் மஹ் ரூப் பிறருக்கு நன்மைகள் செய்வது தகி மசாரி அசு தீமையான வீழ்ச்சிகளில் இருந்தும் மனிதனை காப்பாற்றுகிறது வொல் அஹாத் திடீரென்றவனைக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளில் இருந்து இடையூறுகள் இருந்தவனை பாதுகாக்கிறது வல் ஹல காத் அழிவுகளில் இருந்தவடை பாதுகாக்கிறது அஹுல் மஹ் ரூபி துன்யா ஹும் அஹுல் மஹ ரூபில் இந்த உலகத்தில் யார் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் தான் மறுமையிலும் நன்மை செய்யக்கூடிய பட்டியலில் இருப்பார்கள் இந்த ஹதீசனுடைய கருத்து பிறருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி கஷ்டங்களிலும் கவலங் கவலைகளிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் உழன்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை நாம் உள்ளுணர்வோடு இஹ்லாஸோடு உள்ளட்சத்தோடு இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து செய்கிற போது நம்மை அண்டவி இருக்கக்கூடிய அல்லது நம்மை அண்டி இருக்கக்கூடிய பலாக்களிலிருந்தும் முசீபத்துக்கள் நாம் பாதுகாவில் பெறுகிறோம் அதனால் என் அன்பார்ந்த சகோதரர்களை உலகையே பீடித்து ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா போன்ற வைரஸ்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய உள்ளூர் மக்களை மிகப்பெரிய ஒரு பாதிப்பிலும் ஒரு மிகப்பெரிய ஆழ்த்தி இருக்கக்கூடிய இந்த குடியுரிமை திருத்த சட்டங்கள் போன்றவைகளாக இருந்தாலும் சரி இவைகள் அனைத்திருந்தும் நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு இறைவனுடைய அருள் மட்டும்தான் இறுதியான தீர்வு மற்றமற்ற விஷயங்கள் மற்றமற்ற முயற்சிகள் என்னதான் ஒரு புறம் நடந்திருந்தாலும் இறுதி முடிவு என்பது இறுதியான தீர்வு என்பது இறைவன் புறத்திருந்து நாம் அருளை பெறுவது அந்த அருளை நாம் பெற வேண்டுமென்றால் நம்மை போன்ற சக மனிதர்களிடத்தில் மனிதநேயத்தோடு நாம் நடந்து கொண்டால் தான் இறைவன் புறத்திலிருந்து நாம் அருளை பெறுவோம் அதனால் தான் இறை தூதர் சொன்னார்கள் இரஹமோ மன்ஃபில் அருண் குமன் மன்ஃபிஸ் சமா பூமியில் உள்ளோருக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ள இறைவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் அத்தகைய இரக்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா